வணக்கம். ஐரோபன் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் ஐஃபோன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எப்படி செட்டப் பண்ணணும் அண்ட் என்னென்ன மாதிரி பேசிக் விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா 80+ ஐஃபோன் ஐபேட் பற்றின பேசிக் வீடியோ டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து iRobinPro.com அப்படிங்கிற வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட க்வெஸ்சனுக்கு தகுந்த வீடியோ சஜஷன் வந்து வந்துடும். எப்படி ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு. பட் பிகினர் சீரியஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்க ஆர் இந்த ஆண்ட்ராய்ட்லேருந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த க்வெஸ்சன் எப்படி வந்து ஐஃபோனை செட்டப் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே இந்த செப்பரேட் வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ஐஃபோன் எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் iOS 13 பீட்டா வந்து பப்ளிக் பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அண்ட் இனிமேட்டு வரப்போகிற ஐஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு iOS 13 தான் வரும். இன்கேஸ் iOS 12 இருக்கிற ஃபோனை நீங்கள் செட்டப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ப்ராசஸில் சின்ன சின்ன ஃபீச்சர் சேஞ்சஸ் மட்டும் உங்களுக்கு அங்கங்கே இருக்கும் செட்டப்பில். அண்ட் மற்றபடி உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு கம்ப்ளீட் வாக் த்ரூ வந்து நான் கொடுத்துறேன் இந்த வீடியோவில். ஆல்ரைட், டிலே பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து ஹலோ அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து வெல்கம் ஸ்க்ரீன்னு சொல்லலாம். இந்த இடத்துல மல்டி லாங்குவேஜஸில் உங்களுக்கு வெல்கமிங் வந்து பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஐஃபோன் எடுக்கும்போது. அவர் ஐபேடுக்கும் வந்து சேம் செட்டப் தான். அண்ட் இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஹோம் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் லாங்குவேஜ் வந்து செலெக்ஷன் விண்டோ வருது. இங்கே வந்து நான் இங்கிலீஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்து கண்ட்ரி பை டிஃபால்ட் இந்தியான்னு சூஸ் பண்ணியிருக்கு. ரீசன் என்னென்னா நான் ஜியோ சிம் வந்து இங்கே உள்ளே போட்டிருக்கேன். அண்ட் சிம்மை நீங்கள் வந்து கட்டாயம் போடணும். எதுக்காக அப்படின்னா ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து இந்த ஃபோன் வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு சிம் வந்து கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி அதுவே உங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணும். ஸோ சிம் கார்டை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரைட், முன்னாடியே நான் சிம் வந்து போட்டுட்டேன். அண்ட் லாங்குவேஜ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகுது. இந்தியான் சூஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட் என்னென்ன லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கும். அண்ட் குயிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் ஏற்கனவே ஐஃபோன் ஒரு ஐபேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா 11 iOS 11 ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஐஃபோன் ஒரு ஐபேட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதோட கான்டாக்ட் வைஃபை பாஸ்வேர்ட்ஸ் மற்ற செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இங்கே நீங்கள் வயர்லெஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களோட ஐக்ளவுட் ஐடியிலேருந்து பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆயிரும். நீங்கள் எதுவுமே மேனுவலாக இந்த செட்டப் ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ரைட் நவ் உங்களுக்கு நான் மேனுவல் செட்டப் தான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ செட்டப் மேனுவலி அப்படின்னு கொடுத்துருக்கேன். பேஸ்ட் ஆன் நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜியோ சிம் வந்து தமிழ்நாடு சிம் அப்படிங்கிறதுனால லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடுக்கு செட்டப் ஆயிருக்கு. அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ப்ரிஃபர் லாங்குவேஜ். அண்ட் கீபோர்ட்ஸ் வந்து இந்த மூணு கீபோர்டு இருக்குது. இன்கேஸ் நான் வேறு கீபோர்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்தர் நான் கஸ்டமைஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து ஆட் லாங்குவேஜ்னு கொடுத்து இன்னும் எத்தனை கீபோர்ட்ஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ வந்து கண்டினியூன்னு கொடுக்குறேன். அண்ட் வைஃபை கனெக்ட் பண்ணுறது கட்டாயம் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் வைஃபை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். இல்லை வைஃபை இல்லை ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் மொபைல் டேட்டாலே வந்து செட்டப்பை கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரைட், இங்கே நான் வைஃபை வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. விச் மீன்ஸ் நெட்ஒர்க் மூலமாக என்னோடய சிம் கார்டையும் சேர்த்து இந்த ஃபோனோட ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ நடக்கும். இந்த ஆக்டிவேஷன் ஸ்டெப் இன்கேஸ் இந்த ஃபோன் தெஃப்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஆக்டிவேஷன் ஸ்டெப்பெல்லாம் வந்து வரவே வராது. கம்ப்ளீட் ஃபோன் வந்து லாக்டவுனாக இருக்கும். இல்லைனா இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் அவங்க நெட்டே கனெக்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலும் ஃபோன் தெஃப்டாக இருந்தது, ஓனர் வந்து ஐக்ளவுடில் ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க, ஏதாவது லாக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃபோன் லாக்டவுன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் வாங்குற ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் ஐக்ளவுட் லாக் பண்ணி ஆக்டிவேஷன் லாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபோன்ஸும் வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து லாக் ஆயிரும். ஆல்ரைட், எந்த அளவுக்கு ஆப்பிள் வந்து உங்களோட டேட்டா அண்ட் ப்ரைவசியை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் படிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒன் லைனில் நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்சஸும் எந்த டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் அது உங்களோட ஐஃபோனுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். உங்கள் நாலேஜ் இல்லாமல் எந்த டேட்டாவும் வெளியில் ஷேர் பண்ண முடியாது. மற்ற அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸும் சரி, அண்ட் ஈவன் ஆப்பிள் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களோட டேட்டா, பயோமெட்ரிக் டேட்டா, ஃபிங்கர் பிரிண்ட் டேட்டா எதையுமே வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த பேஜ். அண்ட் டச் ஐடி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பில் நம்ம கன்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை லேட்டர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள், கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் டச் ஐடி ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு 5 தடவை 6 தடவை நீங்கள் ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லா இந்த மேப்பிங்கையும் பயோமெட்ரிக் மேப்பிங்கையும் வந்து அது எடுத்துக்கும். எடுத்துகிட்டு உங்களோட டச் ஐடி வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் இங்கே லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாஸ்கோட் வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து 6-digit பாஸ்கோட் வந்து கேட்கும். நான் ஜஸ்ட் இதை 4-digit மாற்றணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லை ஆல்ஃபா நியூமெரிக்கல் வேணும், நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ஃபாபெட்ஸும் யூஸ் பண்ணணும் நம்பர்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆல்ஃபா
டெலிவரிக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாஸ்கோட் வேண்டாம் அப்படின்னா டோன்ட் யூஸ் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இல்லை நான் ஆக்சுவலாக இப்போ வந்து பாஸ்கோட் வந்து 4-digit நியூமரிக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் ஜஸ்ட் 2222 யூஸ் எனிவே. பாஸ்வேர்டு வந்து வீக்காக இருக்குது, பரவாயில்லையே யூஸ் பண்ணுறீங்களான்னு ஒரு டயலாக் கேட்குது. நான் ஆமாம் பரவாயில்ல எனக்கு கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் டேட்டாவை நீங்கள் ஏதாவது ஃபோன் உங்களோட ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அண்ட் ரீஸ்டோர் ஃப்ரம் ஐக்ளவுட் பேக்கப் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஐஃபோன் ஒரு ஐபேட் வச்சுருக்கீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பேக்கப்பை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ சாரி, ஐஃபோன் வச்சுருந்தீங்க, நீங்கள் இடையில வந்து கொஞ்ச நாள் ஃபோன் இல்லை, இல்லை வேறு ஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஐக்ளவுட் பேக்கப்பை யூஸ் பண்ணலாம். ஐபேட்லேருந்து இதில் ரீஸ்டோர் பண்ண முடியாது. அண்ட் ஐடியூன்ஸ் பேக்கப் வச்சிருக்கீங்க, ஏற்கனவே ஐஃபோன் யூசர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ஐஃபோன் வச்சிருக்கீங்க, அடிஷ்னலாக இந்த செகண்டரி ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க, அந்த டேட்டா எல்லாமே இங்கே வரணும் அப்படின்னாலும் இந்த தேர்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆண்ட்ராய்ட்லேருந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மூவ் டேட்டா ஃப்ரம் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துட்டு நீங்கள் அதில் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போகணும். நான் இந்த ஸ்டெப்பை வந்து காமிச்சிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து மூவ் டு ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நான் இங்கே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து சேம் வைஃபை நெட்ஒர்க்கில் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி கொடுத்துட்டு அந்த ஐஃபோனில் இந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டே வந்து ஃபஸ்ட்டு சேம் வைஃபை நெட்ஒர்க்குள்ளே நான் கொண்டு வந்துக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஆண்ட்ராய்டில் நான் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த கோட் வந்து 9256 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேருந்து உங்களுக்கு கனெக்டிங் டு ஐஃபோன் வந்து இந்த டேட்டா எல்லாத்தையுமே இங்கே நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ் முதற்கொண்டு எல்லா டேட்டாவும் வந்துடும். ஆல்ரைட், இப்போது இந்த மூவ் டேட்டா ஃப்ரம் ஆண்ட்ராய்டுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஸ் அண்ட் டேட்டான்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இது கொடுத்ததுக்கப்புறம் ஆப்பிள் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். உங்களோட ஆப்பிள் ஐடி வந்து எக்ஸிஸ்டிங் ஜிமெயில் அட்ரஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணும்போது உங்களோட இமெயில் அட்ரஸே வந்து ஆப்பிள் ஐடியாவும் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இல்லை நீங்கள் செப்பரேட்டாக ஆப்பிள் ஐடி வந்து @icloud.com சொல்லி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்காட் பாஸ்வேர்ட் ஆர் டோன்ட் ஹேவ் அன் ஆப்பிள் ஐடி அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆப்பிள் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரைட், இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஐக்ளவுட் சர்வீசஸ், மியூசிக் சர்வீசஸ், ஃபைன் மை ஐஃபோன், ஃபோனோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், மெசேஜிங் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்பிள் ஐடி ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். அண்ட் இல்லை டிஃப்ரெண்ட் ஆப்பிள் ஐடி வந்து நான் ஐக்ளவுடுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் இங்கே கீழே வந்துட்டு இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இப்போ வந்து நான் ஃபர்காட் ஆர் டோன்ட் ஹேவ் அன் ஆப்பிள் ஐடின்னு சொல்லி சூஸ் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்துட்டு நான் இந்த ஸ்க்ரீனை பாஸ் பண்ணணும். இதை என்ன வந்து ஆக்சுவலி இந்த ஆப்பிள் ஐடியை வச்சு நான் என்னென்னலாம் பண்ண முடியும் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் செட்டப் லேட்டர் இன் செட்டிங்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் லேட்டர் கூட ஆப்பிள் ஐடி க்ரியேட் பண்ணி நான் கன்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ க்ரியேட் அ ஃப்ரீ ஆப்பிள் ஐடி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து காமிப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நான் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான், அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே நான் செட்டப் லேட்டர் இன் செட்டிங்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆர் யூ ஷியூர் யூ டோன்ட் வாண்ட் யூஸ் அன் ஆப்பிள் ஐடின்னு கேட்குது. அஃப்கோர்ஸ் டோன்ட் யூஸ். ஸோ உள்ளே போய்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றேன். அண்ட் அக்ரீன்னு சொல்லி கொடுக்குறேன். எக்ஸ்பிரஸ் செட்டிங்ஸ் வேணுமா இல்லை கஸ்டமைஸ்டு செட்டிங்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. கஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மேப்ஸு, மற்ற அப்ளிகேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஜென்ரலாக லொக்கேஷன் டேட்டா எது எதுக்கு வேணும் வேண்டாம், பெர்மிஷன்ஸ் என்னென்ன கொடுக்கணும் டீஃபால்ட்டாக, உங்களோட ஐஓஎஸில் வரக்கூடிய ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் இதில் காமிப்பாங்க. அண்ட் ஆப்பிளோட இன்கேஸ் உங்களை பற்றின டேட்டாவை, அதாவது ஆப் ரிலேட்டட் டேட்டாவை வந்து ஆப்பிள் ஸ்டடிக்காக நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிற அந்த பர்டிகுலர் டீட்டெயிலையும் வந்து நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பிரஸ் செட்டிங்ஸ்னு கொடுக்குறேன். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஆட்டோமேட்டிக் அப்டேட் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பொழுதுமே நான் வந்து இல்லை மேனுவலாக சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். ஐ மெசேஜ் அண்ட் ஃபேஸ் டைம் வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் வித் ஆப்பிள் ஐடிக்கு ஆக்டிவேட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் கண்டினியூனு கொடுங்க. நான் லேட்டர் வந்து இப்போ நான் நாட் நவுன்னு கொடுக்குறேன். பட் நீங்கள் கொடுக்கும்போது கண்டினியூனு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏர்டெல் மாதிரி, பிஎஸ்என்எல் மாதிரி நெட்ஒர்க்கில் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு 1 week வரைக்குமே டைம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் சிரியை வந்து நீங்கள் செட்டப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் செட்டப் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் வேர்டை சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒவ்வொரு தடவை ஹே சிரி அப்படின்னு சொல்லும் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது செட்டப் பண்ணுறதுக்கு
சிரியை வந்து நீங்கள் செட்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் வந்து நான் செட்டிங்ஸில் லேட்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆல்ரைட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம்னு சொல்லி iOS 12 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஆனில் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறீங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் iOS ஃபீச்சர் வந்து காமிக்கும். ஆப் ரிலேட்டட் யூசேஜ் அண்ட் சின்ன ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் மாதிரி எந்தெந்த ஆப் எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் ஆகணும் யூஸ் ஆகக்கூடாதுங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இன்கேஸ் தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள். நியூ ஃபோனாக இருக்குது அப்படின்னா ஓல்டர் ஜெனரேஷன் ஃபோன் iPhone 7 அண்ட் அதுக்கு ஏர்லியர் வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இதை ஆஃப்லேயே வைங்க, பிகாஸ் இது வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் பேட்டரியை வந்து ட்ரெயின் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸோ செட்டப் லேட்டர் இன் செட்டிங்ஸ்னு கொடுக்குறேன். ஆப் அனாலிட்டிக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இதை யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களோட ஆப்போட பர்ஃபார்மன்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்கறதுக்கு ஓகேனா கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டோன்ட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஆல்ரைட். நெக்ஸ்ட் வந்து iOS 13 ஆட் பண்ணணும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் டார்க் மோட். ஸோ டார்க் மோட் வேணுமா லைட் மோட் வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பை டிஃபால்ட் வந்து டார்க் மோட் சூஸ் பண்ணல, இப்போ இன்றைக்கி லைட் மோடில் வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணுறேன். டார்க் மோட் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுன்னா iOS 13 ஓட வாக் த்ரூ வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் இங்கே வந்து கண்டினியூன்னு சொல்லி கொடுக்குறேன் லைட் மோடை செலக்ட் பண்ணிவிட்டு. ஆல்ரைட். இப்போ செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்கேஸ் நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேருந்து டேட்டாஸ் மூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் பேக்கப்பை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து மூவ் ஆயிருந்திருக்கும். ஸோ கெட் ஸ்டார்டர்னு கொடுக்குறேன். இதுதான் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஐஃபோனை செட்டப் பண்ணி நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து லேண்ட் ஆயிருந்திருக்கும். இதெல்லாமே வந்து ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆண்ட்ராய்டில் சொல்கிற மாதிரி தான். எப்படி கூகுள் சர்வீசஸ் அண்ட் ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து விழுகுதோ ஃபோனில், அந்த மாதிரி இந்த iOS ஆப்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வரும். அண்ட் இன்கேஸ் இந்த ஆப் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக ஜிகில் ஆகும்போது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை அந்த இன்டூ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், லெஃப்ட் டாப் கார்னரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஆப் வந்து டெலீட் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்பை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் திருப்பியும் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நீங்கள் 16 GB 32 GB தான் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடலாம். சிலர் ஃபோனில் பார்த்தீங்கன்னா iCloud iWorkோட அத்தனை டூல்ஸும் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கீ நோட் அண்ட் ஆப்பிளோட MS ஆஃபீஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ப்ரெசன்டேஷனுக்கு தேவையானது இதெல்லாம் அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ரைட் நோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் குரூப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் குரூப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு ஐக்கான் இப்படி கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி மூவபிளாக உங்களுக்கு மாறிடும். இப்போ கொண்டு வந்து இன்னொரு ஐக்கானோட சேர்த்து போட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை டேப் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிக்கும். நீங்கள் இதில் என்ன நேம் வேணுமோ அந்த ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் குரூப் பண்ண முடியும். எத்தனை ஆப்ஸ் வேணாலும் அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே தூக்கி தூக்கி நீங்கள் போட்டுடலாம். அண்ட் இங்கே வந்து நேம் வந்து அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளேயே வந்து மல்டிபிள் பேஜஸும் நீங்கள் வைக்க முடியும். ஸோ ஒரு குரூப் பண்ணணும், ஒரு பேங்க் ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் ஸ்கேட்டர் ஆகி உங்களுக்கு மல்டிபிள் ஹோம் ஸ்க்ரீனில் இல்லாமல் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்.